வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே அன்பரசி. இன்னைக்கு நாம கேட்க போற செய்தி, இந்தியாவில் மேலும் ஒரு கொரோனா தடுப்பூசி கிடைக்க வாய்ப்பு. அமெரிக்க மருத்துவக் கல்லூரி பிரபல மருந்து நிறுவனம் கூட்டு தயாரிப்பு. அமெரிக்க மருத்துவக் கல்லூரி இந்திய பிரபல மருந்து நிறுவனத்தின் கூட்டு தயாரிப்பா மேலும் ஒரு கொரோனா தடுப்பூசி கிடைக்க வாய்ப்பு உருவாயிருக்கு. கொரோனா வைரஸ் தொற்று உலக அளவுல அசுர வேகத்துல பரவி வருது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் நிரந்தர தீர்வு அமையும் அப்படின்னு கருதுறாங்க. எனவே பல நாடுகள் தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுல முழு மூச்சுல இறங்கியிருக்காங்க. அந்த வகையில அமெரிக்காவில ஹியூஸ்டன் நகர்ல அமைஞ்சிருக்க BCM என்று அழைக்கப்படுற டெய்லர் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியாளர் ஒரு தடுப்பூசியை உருவாக்கியிருக்காரு. இந்த தடுப்பூசி மறுசீரமைப்பு புரத அடிப்படையில உருவாக்கியிருக்காங்க. இந்த தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிச்சு உள்நாட்டிலையும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய்கள் நாடுகளிலும் விநியோகிப்பதற்கு டெய்லர் மருத்துவக் கல்லூரி ஹைதராபாத் தலைமையகமாக கொண்டு செயல்படுற பிரபல மருந்து நிறுவனமான பயாலஜிக்கல் BE உரிம ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய மருந்து நிறுவனமான BE தனது கடந்த கால அனுபவத்தை பயன்படுத்தி இந்த தடுப்பூசியை மேம்படுத்தி வணிகமயமாக்கும் அப்படின்னு பேலர் மருத்துவக் கல்லூரி கூறியிருக்காங்க. இப்போது கொரோனா தடுப்பூசி உருவாகியுள்ள பேலர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பீட்டர் ஹோடஸ் மற்றும் அவரது குழுவில் ஏற்கனவே சார்லஸ் மெர்ஸ் தடுப்பூசியை ஏற்கனவே தயாரிச்சு வந்திருக்காங்க. இதையொட்டி பீட்டர் ஹோடஸ் கூறும்போது, நாங்க முதல்ல COVID-19 என்ற வார்த்தையை கேட்டபோது நாங்க ஏற்கனவே தடுப்பூசியை தயாரிச்சு வந்த சில வைரஸ் போலவே இந்த COVID-19 மரபு வரிசை இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அவங்க கொரோனா தடுப்பூசியை விரைவா உருவாக்க முடிவெடுத்திருக்காங்க. அதன் பலனா இந்திய நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. பேலர் மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் உருவாக்கியுள்ள தடுப்பூசியின் 100 கோடி டோஸ்களை தயாரிக்கிற திறன் இந்திய நிறுவனத்துக்கு உண்டு அப்படின்னு பீட்டர் ஹோடஸ் சொல்லியிருக்காரு. இந்திய நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்திருப்பது குறித்து பேலர் மருத்துவக் கல்லூரியின் இணை முதல்வர் டாக்டர் மரியா எலினா போட்டாசி கூறுறப்ப, கடந்த 20 ஆண்டுகளா எங்கள் தடுப்பூசி மையம் வந்து புறக்கணிக்கப்பட்ட மற்றும் வளர்ந்து வரும் நோய்களை தடுக்க உலகளாவிய சுகாதார தடுப்பூசியை முன்னெடுத்து வர்றோம். எனவே நாங்க இந்தியாவின் BE நிறுவனத்துடன் இணைந்து முக்கியமான ஒப்பந்தத்தை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் எளிதாக்குவதற்கு நாங்க பொருத்தமானவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உற்பத்தி செயல்முறைகளை தொடங்கவும் தடுப்பூசியை மேம்படுத்தவும் BE நிறுவனத்துக்கு தொழில்நுட்பத்தை மாற்றுவதில் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி ஒப்பந்தம் பற்றி BE நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதுல டெய்லர் மருத்துவக் கல்லூரியுடன் கூட்டு சேர்ந்திருப்பது இந்தியாவுக்கும் பிற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமான நாடுகளுக்கும் ஒரு மலிவு விலை தடுப்பூசி உருவாக்குவதில் துரிதப்படுத்த உதவும். இந்த தடுப்பூசி வெற்றிகரமா அமைஞ்சா ஆண்டுதோறும் பல லட்சம் டோஸ்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பாரத பயோடெக்கின் கோவாக்சின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட், கோவிஷீல்டு ஷைடஸ் கேடிலா நிறுவனத்தின் ஷைகோவிக் டி ஆகிய தடுப்பூசிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் ஒரு தடுப்பூசி வரும் வாய்ப்பு கணிசமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.